இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடப்பு வானிலைக்கேற்ப கோடைகால திராட்சை அறுவடைக்கு தற்போது கவாத்து செய்ய வேண்டும். தற்போதைய வானிலையில் திராட்சையில் சாம்பல் நோய் மற்றும் அடிசாம்பல் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 0.3% நனையும் கந்தகம் மற்றும் அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1% போட்டாக்ஸ் கலவையை தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தை தள்ளி போடவும். மேலும் முதிர்ந்த பருவத்தில் உள்ள பயிர்களுக்கு அறுவடையை தள்ளி போடவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தை அமைத்து மழைநீரை சேகரிக்கவும். கால்நடைகளின் கொட்டகைகளை சுற்றி மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளவும். கால்நடைகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக தாளடி நெற்பயிரில் ஆணை கொம்பன் ஈயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு குளோர் பைரிபாஸ் 20EC 500 ml வீதம் கைத்தெளிப்பான் மூலம் மழை நின்ற பிறகு தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு புரோப்பனபாஸ் 50EC 400 ml வீதம் கைத்தெளிப்பான் மூலம் மழை நின்ற பிறகு தெளிக்கவும். குளிர்காலங்களில் கறவை மாடுகளுக்கு அதிகமான உலர் தீவனம் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உடலுக்கு தேவையான அதிக வெப்பம் கிடைக்கும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 20 km வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதல் காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகள் சுருக்கங்களுடன் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். இலைக்காம்பு நீண்டு இருக்கும். இப்பூச்சியை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் 3 ml இமிடா குளோபிரிட் 17.8% SL அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ டைமீத்தோயேட் 30% EC என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் உளுந்து நெத்துக்களை அறுவடை செய்து உலர்த்தி நல்ல சூழலில் பாதுகாக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். தற்போது நிலவும் பருவநிலையில் பருத்தி பயிரில் வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் நல்ல பயனை தரும். 40 மில்லி நாப்தலின் அஸ்டிக் அமிலத்தை 1 லிட்டர் நீரில் கரைத்தால் 40 PPM கரைசல் கிடைக்கும். பருத்தி பயிர் மொக்குவிடும் பருவத்தில் நாப்தலின் அஸ்டிலிக் அமிலம் 40 PPM கரிசலை தெளிக்க வேண்டும். முதல் முறை தெளித்த பின் 1 மாதம் கழித்து 2வது முறையாக 90ஆம் நாள் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் மொட்டுகள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. தற்போது நிலவும் பருவநிலையின் காரணமாக துவரையில் வாடல் மற்றும் மலட்டு தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. வாடல் நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட இடத்தில் 1 கிராம் கார்பன்டாசிம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்ற வேண்டும். மலட்டு தேமல் நோயை கட்டுப்படுத்த 1 மில்லி ஃபெனாசிகுயின் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காய்கறி பயிர்களில் போரான் குறைபாட்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 1 கிலோ போராக்ஸ் நுண்ணூட்டம் அடி உரமாக இடலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தீவனம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மக்காச்சோளத்தின் ஈரப்பத அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தீவனத்தின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆகவே அதன் ஈரப்பதம் கண்காணிக்கப்பட வேண்டும். கார்த்திகை பட்டத்தில் சாகுபடி செய்துள்ள நிலக்கடலை பயிரில் ஆங்காங்கே வேரழுகல் நோய் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 கிலோ சூடோமோனாஸ் என்ற உயிர் பூஞ்சான கொல்லி மருந்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வயலில் தூவ வேண்டும். மேலும் ரசாயன நோய் கொல்லி மருந்தான மேக்கோச்செஃபை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து பயிரின் வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளின் மேய்ச்சல் நிலத்தில் பனித்துளி உலர்ந்த பின் மேய்ச்சலுக்கு அனுப்புவது சிறந்தது. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்கத்திற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். உழவர்கள் தங்களுடைய வளரும் பருவத்தில் உள்ள பயிர்களுக்கு இலை வழியாக கைத்தெளிப்பான் மூலம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் 2 கிலோ யூரியா மற்றும்
ஒரு கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டை கலந்து காலை மற்றும் மாலை வேளையில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கிராம்பு, நன்கு முதிர்ந்த பூ மொட்டுக்கள் பசுமை நிறத்திலிருந்து இளம் சிவப்பு நிறம் தோன்றும்போது அறுவடை செய்ய வேண்டும். மொட்டுக்களை கொத்திலிருந்து தனித்தனியாக பிரித்து 4 முதல் 5 நாட்கள் உலர வைக்க வேண்டும். நிலவி வரும் காலநிலையில் நெல்லில் குலைநோய் தாக்குதல் ஏற்படலாம். இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 500 கிலோ ட்ரைசைக்ளோசோல் 75 WP என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம்.